ஸ்ரீகா அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் டாக்ஸ். இன்னைக்கு வீடியோ எதை பத்தி தான் இருக்க போதுன்னா, நம்ம நாட்டில் கடந்த ஆண்டு மே மாதம் யூயுஎம், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா யூயுஎம்ல வந்து ஒரு மாணவி எலக்ட்ரோக்யூட்டட் நடந்து இறந்தாங்க. ஸோ அவங்க இறந்தப்போ வந்து அது எலக்ட்ரோக்யூட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனம் ஆகப்படலை. லைக் நம்ம சேனல்லையும் வந்து அதை பற்றி நான் வீடியோ செஞ்சுருந்தோம். அண்ட் எனக்கு வந்து அது வந்து ஒரு த வீடியோ, பிகாஸ் அந்த வீடியோ கீழே வந்து அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு, அதை விட பன் மடங்கு மேலே வந்து ஹேட்ரட் கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஐஜிலலாம் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணி அந்த வீடியோவை டேக் டவுன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நடந்துச்சு அந்த வீடியோ சம்மந்தப்பட்டு. ஸோ இப்போ வந்து அந்த கேஸ் இன்னும் முடியல. வினோஷினி சிவகுமார் அந்த இறந்த மாணவியினுடைய பேரு, அந்த கேஸ் வந்து இன்னும் முடியல. இப்போ அந்த கேஸ் பத்தின ஒரு சில அப்டேட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. இன்னைக்கு வீடியோ அதை பத்தி இருந்தா தான் இருக்க போகுது. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து வினோஷினி இறந்தப்போ நான் செஞ்ச அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லீவ் பண்றேன். அவங்க இறந்து கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் ஆக போகுது. இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிகாஸ் அந்த மாணவி இறந்தது வந்து கடந்த ஆண்டு மே மாதம், என் ஆஃப் மே. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. பட் இந்த கேஸ் பற்றின முடிவு வந்து இன்னும் வெளியே வரல. ஸோ இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, இந்த மாணவி அதாவது வினோஷினி அவங்களுடைய ஃபேமிலி வந்து இவங்களோட டெத் சார்பாக, ஐ மீன் டெத் ரிலேட்டடாக வந்து என்ன சொல்லுவாங்க, ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ப்ரீசைஸாக பார்த்தோம்னா, இவங்க சைட்டினுடைய லாயர், அவங்க பேர் வந்து எஸ் மனோகரன். ஸோ அவங்க வந்து இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், பிகாஸ் இட்ஸ் அ கேஸ், கேஸ்னால் வந்து என்கொயரி எல்லாம் நடக்கும் இல்லையா. ஸோ என்ன என்கொயரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் அந்த பிள்ளையினுடைய, ஐ மீன் இறந்த வினோஷினி அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் போயிருந்துருக்கணும். பட் அவங்களுக்கு தெரியாமல் என்ன சொல்லுவாங்க, நடத்தப்பட்ட விசாரணை, ஸோ அதனால் ஏற்பட்ட பாதிப்பு, அதை மையமாக வச்சு யூனிவர்சிட்டி அப்புறம் கவர்மெண்ட் இவங்க மேலெலாம் வந்து இந்த ஆக்ஷன் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன் இது இப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதற்கான காரணத்தையுமே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்னா, பிப்ரவரி 1ஆம் திகதி வந்து வினோஷினியோட அப்பா, அவங்க பேர் வந்து சிவகுமார், அவங்களுக்கு வந்து அலோஸ்தா செஷன்ஸ் கோர்ட்லேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஸோ அந்த லெட்டரில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா, தட் வினோஷினியோட இறப்புக்கான காரணம் வந்து எலக்ட்ரோக்யூட்டட்னால ஏற்பட்ட ஒரு விபத்து. ஸோ இதுதான் கன்க்ளூஷன், இதுதான் முடிவு. எலக்ட்ரோக்யூஷன்னால ஏற்பட்ட ஒரு விபத்துனால தான் வந்து வினோஷினி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு, அதுவும் அலோஸ்தா செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து. அதனால வினோஷினி இவங்க ஃபேமிலி சைட்லேருந்து வர வாதம் என்னன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் நாங்கள், பட் இந்த மாதிரியான இன்குயர்ஸ்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த விவரமும் தெரியல, எந்த விவரமும் வரல. ஸோ இந்த மாதிரி இன்குயர்ஸ்லாம் வந்து நடந்திருக்கு, இந்த மாதிரி விட்னஸ்லாம் வந்து ஆக்சுவலாக அவங்க கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை. ஸோ ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்படாமல் அந்த இன்குயர்ஸ்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு விவரங்கள் எதுவும் தராமல் எப்படி இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஸோ வி ஆர் நாட் அக்செப்டிங் தட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ இந்த லீகல் ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மோரோவர் இன்னும் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இன்குயர்ஸ் அதாவது விசாரணையெல்லாம் வந்து நடந்துச்சு இல்லையா, ஸோ இந்த விசாரணைக்கான நோட்ஸ் அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து எங்களுக்கு வேணும். ஸோ நாங்கள் அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணுறோமா இந்த லீகல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் சீன்ஸ் இது வந்து ஒரு மாணவிக்கு ஏற்பட்டதுனால நம்மளோட ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி அவங்களுமே வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேஸ் பற்றின அப்டேட்ஸ் விவரங்கள் எதுவுமே வந்து எங்கள் மினிஸ்ட்ரிக்கு அப்டேட்டட் ஆகலை. ஸோ இதை பற்றி நாங்கள் கமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் மோரோவர் நம்ம மினிஸ்டர் வந்து இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வினோஷினி அவங்களுடைய இறப்பினுடைய என்கொயரி அதாவது விசாரணை வந்து இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, அதனால் முடிவு எதுவும் சொல்லிட முடியாது, இதுதான் வந்து எனக்கு வந்து அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் நம்மளோட லாயர் மனோகரன் வந்து எது சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம மினிஸ்டர் வந்து எப்படி இவ்வளோ என்ன சொல்லுவாங்க, இக்னோரண்ட்டாக எப்படி லைக் இந்த விஷயத்தை எப்படி இவ்வளோ கண்டுக்காமல் இருக்க முடியும், பிகாஸ் எஸ் ஆ வாய்ஸ் இட் முதல் நானே சொன்னேன், அலோஸ்தா செஷன்ஸ் கோர்ட்லேருந்து ஒரு கன்க்ளூஷன் ஒரு முடிவு வந்துருச்சு, தட் இவங்க வந்து எலக்ட்ரிகூஷன் ஆக்சிடென்ட் அதுலேருந்து தான் வந்து இறந்துருக்காங்கன்னு. பட் நம்ம மினிஸ்ட்ரி ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கேஸுக்கான விசாரணை வந்து இன்னும் முடியல, அதனால் நான் கமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே வந்து என்ன கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணப்பட்டுச்சுன்னா, யூஎம் வந்து அவங்க பில்டிங்ஸ்லாம் கணக்காக பராமரிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் அந்த யூனிவர்சிட்டி ஹாஸ்டலில் தான் வந்து இந்த எலக்ட்ரோக்யூஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கு வந்து அந்த வைஸ் சான்சலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த நாங்கள் வந்து கணக்காக ப்ரொசீஜர் படி இதுக்கு மேலே மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னு. இன் டோட்டல் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து உங்ககிட்ட இன்னைக்கு வீடியோவில் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அண்ட் இது உண்மையிலேயே வந்து என்னை கிட்ட ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவேன், பிகாஸ் ஒரு லோக்கல் யூனிவர்சிட்டியில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு,
அண்ட் அதற்கான முடிவு வந்து இன்னும் வெளியே வராமல் இருக்கு. லைக் அது நடந்தப்போ வந்து எல்லாருமே அதை பற்றி பேசி அப்படிதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பட் நாட்கள் ஆக ஆக லைக் நம்ம மினிஸ்டர் கேட்டாலே அவரே வந்து லைக் இப்படிங்கிறாங்க, அங்கே போனால் அப்படிங்கிறாங்க. ஸோ ஐ ரியலி லைக் கடைசியில் என்னதான் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆவலாக இருக்கு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. பட் அவங்க இறந்ததுக்கு ஒரு நீதி கண்டிப்பாக கிடைக்கணும் இல்லையா? ஸோ யா, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் தட்டிடுங்க. பை பை அண்ட் தேங்க்யூ.